கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பர் மூல ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நாட்களிலே நம்முடைய தேசமானது அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையை நாம் அறிந்திருக்கிறோம். ஜபங்களிலே நம் தேசத்திற்காக தொடர்ந்து செபிப்போம். கர்த்தர் தேசத்திற்கு சுகத்தையும் நன்மையும் தந்துவிடுவாராக. நம்முடைய ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய வீடுகளை தேவ சபைகளாய் மாற்றி ஆராதிக்கிற உங்களை தேவன் தாமே ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய ஒரு வேதவசனத்தை வாசிப்பதற்கு முன்பதாக நாம் செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திர ராஜா, நித்திய பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமானவரே, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. எங்களை வாழ வைக்க விண்கள சர்பமானே, எங்களை வாழ வைக்க வெண்கள சர்பமானீர். நோக்கி பார்த்ததினார் பிழைத்து கொண்டோமையா, உம்மை நோக்கி பார்த்ததினார் பிழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா, எனக்காக உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக. ஆமாண்டவரே, நாங்கள் சுகித்திருக்கும்படி, நாங்கள் சுகமாய் வாழும்படி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே பலியானீர். சிலுவை காட்சி நாம் நோக்கி பார்க்கிறோம். தெய்வமே, எங்களுடைய சூழ்நிலையின் அழிவு ராஜா, தேசத்துடைய நிலைமையின் நினைவில் தகப்பனே, ஆனாலும் நாங்கள் உம்மை தேடும்படியாய், நாமத்தை பிரசாவப்படுத்தும்படியாய் வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது. என் நாமத்தினாலே இங்கு ரெண்டு மூன்று பேர்கள் கூடி ஜெபிக்கிறார்களோ, கூடி உம்மை ஆராதிக்கிறார்களோ, கூடி உம்மை தொழுது கொள்கிறார்களோ, நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துகிறார்களோ, அங்கே அவர் நடுவிலே அவருடைய மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று வாக்குரைத்தவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாட்களிலே வீடுகளை சபைகளாய் மாற்றி ஆராதிக்கிற வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் அபதீரமாக ஆஸ்வதிங்க ராஜா. இந்நாளிலே சபா உம்முடைய தெய்வீக வார்த்தைகளோடு நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் ஜபங்கேலும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் தம்மை தேடுகிற நம்புகிற ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்வதாகவே காணப்படுகிறார். இந்நாளிலே நம்முடைய பிரசங்கத்திற்கு ஆதாரமாக சங்கீத புத்தகம் 77வது சங்கீதம், சங்கீத புத்தகம் 77வது சங்கீதம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? நீ ஒருபொழுதும் தயவு செய்யாதிருப்பாரோ? 8வது வசனம், அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ? 9வது வசனம், தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடித்து கொண்டாரோ? என்றேன்.
இந்த 77வது சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது அதில் உள்ள 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம் சொல்லப்படுகிறது. இது எழுதின அந்த ஆசாப் சில கேள்விகளை தேவ சமூகத்தில் முறையிடுவது நாம் காண்கிறோம். சங்கீதம் என்றாலே சங் என்றால் வாழ்க்கை, கீதம் என்றால் பாட்டு. கிராமங்களில் சொல்லுவாங்க, உன் சங்கதி நான் தெரியுமான்னு கேட்பாங்க. சங்கதி என்றால் வாழ்க்கை குறித்த காரியங்கள், குடும்பத்தை குறித்த காரியங்கள். தேசிய கீதம் என்று சொன்னால் தேசத்தை குறித்த ஒரு பாட்டு. இப்போ சங்கீதம் என்று சொன்னால் வாழ்க்கையை குறித்த ஒரு பாட்டு. இப்போ சங்கீதம் துதிப்பதற்கு மாத்திரமல்ல, வாழ்க்கையின் சில காரியங்களை நமக்கு அனுபவமாக ஆதாரப்பூர்வமாக எடுத்துரைத்திருக்கிறது. யூத ஜனங்கள் புதிய ஏற்பாட்டை 3 பிரிவுகளாக பிரிப்பார்கள். அதில் 3வது பிரிவில் தான் இந்த சங்கீத புத்தகமானது காணப்படுகிறது. இந்த சங்கீதத்தினுடைய அந்த தலைப்பு அழகாய் சொல்லுகிறது, எதுதூன் என்னும் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். இந்த ஆசாபின் சங்கீதங்கள் ஏறக்குறைய ஒரு 12 சங்கீதங்கள் இந்த சங்கீத புத்தகத்தில் காணப்படுகிறது. 50வது சங்கீதம், பிறகு 73வது சங்கீதத்திலிருந்து 83வது சங்கீதம் வரலாம். நீங்கள் இதை படிப்பிக்கும் போது, அந்த பார்க்கும்போது, படிக்கும்போது அது மேலுள்ள காரியங்கள் சொல்லுகிறது. இந்த புத்தகம் எல்லாமே ஆசாப் என்கிறதான ஒரு ஊழியக்காரனால், ஒரு லேவி கோத்திரத்தால் எழுதப்பட்டிருக்கிறது நாம் அறிகிறோம். இந்த மனுஷனை குறித்து 4வது புத்தகத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1:16 7வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அப்படி ஆரம்பித்த நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பினிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது என்றும். அதே 2:9 29வது அதிகாரம் 30வது வசனத்தில் பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி, நீங்கள் தாவீதும் ஞானசிருஷ்டிக்காரனாகிய ஆசாப்பும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள். இப்போ தாவீது ராஜா நாட்களிலே இந்த ஆசாப் என்பவர் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்படியாக, போற்றும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் இன்னொரு பேர் இருக்கிறது, அவர் ஞான திருஷ்டிக்காரன், அதாவது ஒரு தீர்க்கதரிசியும் கூட என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இது அவர் எழுதினதான இந்த 77வது சங்கீதத்தில் இந்த 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலே ஒரு 6 விதமான கேள்வியை அவர் கேட்கிறார். உண்மையாகவே மிகுந்த வியாகுலத்தோடு அவர் அந்த கேள்வியை கேட்பதை நான் படிக்கும்போது நான் உணர முடியும். அவர் முதல் கேள்வி என்னன்னு சொன்ன அந்த 7வது வசனத்தில், ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? உண்மையாகவே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நித்தியமா தள்ளி விட்டுருவாரா? எனக்கு இவங்க தேவையே இல்லை, இந்த ஜனங்கள் எனக்கு தேவையில்லை, இவங்களுடைய ஆராதனை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நித்தியமாக தள்ளி விடுவாரோ என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். வேத வார்த்தைகள் சொல்லுகிறது, ரோமர் 11வது அதிகாரம், இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டார் என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே, நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பெஞ்சமின் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தாமும் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியா குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்கிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிப்பீடங்களை இடித்து போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்குண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படினாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அங்கே ஆசாப் கேட்கிறதான கேள்விக்கு இங்கே எலியா தீர்க்கதரிசியுடைய காரியத்தில் ஒரு பதில் உண்டாவது நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடுகிறது அல்ல, தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. போல் ஆசாப் 74வது சங்கீதம் 1வது வசனத்தில் சொல்லுகிறார், தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சல் நாடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? தேவன் ஒருவரையும் தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. இங்கே பவுல் சொல்கிறது போல
தேவன் தம் ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். இவரும் தள்ளிவிட்டாரா? இல்ல, தள்ளிவிடவில்லை. தேவன் தம் ஜனங்களை நேசிக்கிறபடினாலே தம்முடைய ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு சுத்தமில்லாத, தேவன் விரும்பாத, தேவன் வெறுக்கிற காரியங்களை அவர்கள் செய்கிறபடினாலே, அவர்கள் அதற்கு உடன்படுகிறபடினாலே தேவன் சற்று கடினமானவராய் கோபமுள்ளவராய் என்ன செய்கிறான், தன் முகத்தை திருப்பிக் கொள்கிறார். இது நாம் பார்க்கறது எப்படி இருக்குன்னு சொன்னா, தேவன் நம்மை தள்ளிவிட்டது போல, நம்முடைய சத்தத்திற்கு செவி சாய்க்காத போலதான் காணப்படும். அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது நம்முடைய ஆண்டவர் ஒருபொழுதும் நம்மளை தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. நம்மளை அவர் தூக்கி விடுகிறவர், அவர் நம்மளை சீர்படுத்துகிறவர், அவர் நம்மை உயர்த்துகிறவர், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வதற்காக நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்கள் நாம் நன்றாய் நாம் கவனிக்கும் போது, ஒருவேளை இந்த ஆசாப் சொல்வது போல தேவன் நம் ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். என்றால் சபைகள் பூட்டப்பட்டிருக்கிறது, ஆலை ஆராதனைகள் முடக்கப்பட்டிருக்கிறது, ஒருவேளை தேவ கோபமானது புகைகிறதா இருக்கிறதா? அங்கே 74 சங்கீதம் இந்த முதல் வசனத்தை சொல்கிறது போல, உமது மேய்ச்சலின் ஆடுகளின் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? தேவ கோபம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பிரிக்கிறதாய் காணப்படுகிறது, நமக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவை உண்டாக்குறதாய் காணப்படுகிறது. ஆகவே தேவ கோபத்திற்கு என்ன காரணம் என்று நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னுடைய பாவமாக இருக்கலாம், அது என்னுடைய பொருத்தனை செய்து நான் செய்யாமல் போயிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தினாலே கர்த்தர் என் மேல் கோபப்படுகிறார். அவர் கோபப்படுவதை தவிர என்னை தள்ளிவிடுற தெய்வம் அல்ல. இங்கே பார்க்கும்போது இலியாவுக்கு விரோதமாய் 400 பாகால் தீர்க்கதரிசிகள் கூட்டம் கூடினார்கள். யோசேபேல் அது மாத்திரமல்ல, அந்த ஆகாப் ராஜா எல்லாம் கூட்டமாய் கூடி எலியாவை கொன்று போட நினைத்த போது எலியா கூட பயந்து போனார். ஓ, ஆண்டவர் மறந்துட்டாரா, ஆண்டவர் தள்ளிவிட்டாரான்னு ஒரு யோசித்தாரு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எலியாவின் ஜெபத்திற்கு பதில் சொல்லப்படுகிறது, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாது, 7000 பேரை நான் உனக்காக மீதியாக வைத்திருக்கேன் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒருபொழுதும் நம்மை தள்ளிவிடுற தெய்வம் அல்ல, நம்மை மாத்திரமல்ல நம் ஜபத்தையும் அவர் தள்ளிவிடுற தெய்வம் அல்ல. பிரைஸ் காட், அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் சங்கீதத்தில் கேட்கிறார், மனுஷன் அழகாக கேட்கிறார். ரெண்டாவது காரியம், இனி ஒரு பொழுதும் அதே 7 வசனத்தில், சங்கீதம் 77 சங்கீதத்தில் அது 7 வசனத்தில் மறுபடியும் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, இனி ஒரு பொழுதும் தயவு செய்யாதிருப்பாரோ. முதல்ல சொன்னார், அவருடைய கேள்வி முதல்ல கேட்டார் என்ன கேள்வின்னா, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, முதல் கேள்வி. ரெண்டாவதாக அதே ஆசாப் கேட்கிறாரு வியாபாரத்தோடு, இனி ஒருபொழுதும் தயவு செய்யாதிருப்பாரோ, இனி ஒருபொழுதும் தயவு செய்யாதிருப்பாரோ என்று சொல்லி. முதல்ல சொன்ன ஆண்டவர் நம்மை தள்ளிவிடவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையை எப்படி தெரிஞ்சு தள்ளிவிடுறதுக்குள்ளதான் தோணும், ஆனால் அவர் தள்ளிவிடுற தெய்வம் அல்ல அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். ரெண்டாவது சொல்லுகிறார், அவர் தயவு செய்யாதிருப்பாரோ, நமக்கு உதவி செய்யாதிருப்பார் ஆண்டவர். இப்போ நமக்கு உதவி செய்யாமல் இவர் யாருக்கு உதவி செய்ய போகிறார் ஆண்டவர்? நிச்சயம் இல்லை. அவரை யார் தேடுகிறார்களோ, உண்மையாய் யார் ஆண்டவரை தேடுகிறார்களோ, யார் அவரை சேவிக்கிறார்களோ, யார் அவர் முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் தயவு செய்ய மறப்பதில்லை, உதவி செய்ய மறப்பதில்லை, நன்மை செய்ய மறப்பதில்லை. நான் வசனத்தை வாசிக்கிறேன், சங்கீத புத்தகம் 102 சங்கீதம் 12 வசனம் 13 வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஆசாப் கேட்கிற ரெண்டாவது கேள்விக்கு பதிலாக, கர்த்தராகிய நீரே என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். 13 வசனம், தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியம் இதுவும் தான், இதுவும் ஒரு துன்பப்படுகிறதான, ஒரு துயரப்படுகிறதான, ஒரு துக்கத்தில் மூழ்கி எழுதப்படுகிறதான ஒரு சங்கீதம் என்று சொல்லி அவருடைய தலைப்பில் சொல்லப்படுகிறது. துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கட்டடத்தில் தன் வியாபாரத்தை தெரிவித்து செய்ய விண்ணப்பம் என்று சொல்லி. உண்மையாகவே மனித வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்களுக்கும்
வருகிற பிரச்சனைகளுக்கும் வருகிற கஷ்டங்களுக்கும் கண்ணீருக்கும் தேவன் நிச்சயமாகவே அதற்கு பதிலை தரும்படியாய் அந்த கஷ்ட காலங்களிலே நம்மை விடுதலையாக்கும்படியாய் அவர் மிகுந்த அன்புள்ளவராய் நம்மேல் கரிசனமுள்ளவராய் காணப்படுகிறார். இந்த வாக்கியங்கள் சொல்லுகிறது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு தயை செய்வார். அவர் ஒரு நாள் நமக்கு தயை செய்ய உதவி செய்யாமல் இருக்கவே மாட்டார். அதான் அதியாமத்தில் பார்க்கிறோம். லோத்து கேட்கிறார் பார்த்தீங்களா, இந்த சோதனகுமார் அழிப்பதற்கு முன்பதாக அவர் கேட்கிறார் இந்த தேவத்தோரிடத்திலே, கர்த்தாவே உம்முடைய கண்களில் எனக்கு தயை கெடுத்தாய் நலமாக இருக்கும், கிருபை கெடுத்தாய் நலமாக இருக்கும் என்று சொல்லி. இப்போ தேவனுடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்கணும், தயவு கிடைக்க வேண்டும். அப்படி தயவு நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார், செய்வார். எப்போன்னு சொன்னால் நாம் அவரை உண்மையாய் பின்பற்றும் போது, நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருக்காக ஏதாவது செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மேல் கரிசனை உள்ளவராய், நம்மேல் கிருபை உள்ளவராய், நம்மேல் தயை செய்வதற்கு அவர் வாஞ்ச உள்ளவராய் காணப்படுகிறார். மூன்றாவதாக சங்கீத புத்தகம் 77 சங்கீதம் 8 சொல்லப்படுகிறது, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ. முதல்ல நாம் பார்த்தோம் ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவார் என்று சொல்லி. இரண்டாவதாக நாம் பார்த்தோம் நீ ஒருபொழுதும் தயசியாது இருப்பாரோ என்று சொல்லி. மூன்றாவதாக அது 8 சொல்லப்படுகிறது, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ என்று சொல்லி. இப்போ ஆசாப் ஏதோ ஒரு கலக்கத்தில் வேதனையில் சிக்கி தவிக்கும் போது எழுதின ஒரு பாடல் இது. இதற்கு பதிலாக புலம்பல் புத்தகம் 20 திருக்க செல்வந்தான் எழுதினான புலம்பல் திருக்க செல்வ புத்தகம் 3 நான் வாசிக்கிற 3:32 அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை முற்றிலுமா அற்று போயிட்டோ? நிச்சயமா அற்று போகவே இல்லை. தேவன் நம்மை மறக்கிறவர் அல்ல, தேவன் நமக்கு நன்மை செய்ய விரும்பாதவர் அல்ல. நன்மை செய்கிறவர், இரக்கம் செய்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நமக்கு கிருபையை தருகிறவர். இந்த வசனங்கள் சொல்வது போல மிகுந்த கிருபையின்படி நமக்கு இறங்குவாராம். உண்மையாகவே தேவஜனமே, இந்த நாட்கள் மிகுந்த கொடிய நாட்களாக இருந்தாலும் கூட நாம் அவரை தேடுவோம். அவரை தேடும் போது நிச்சயமாக அவர் நமக்கு இறங்குவார். எப்படி இறங்குவாரா? தம்முடைய கிருபையின்படி அவர் இறங்குவார். அவருடைய கிருபை முற்றிலுமாய் அற்று போகவில்லை. அவருடைய கிருபை என்றும் நமக்காக இருக்கிறது என்று நாம் விசுவாசிப்போம். நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் புது கிருபையில் கொடுப்பார். வேதத்தில் சொல்வது போல ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். இந்த கிருபை இன்னும் அதிகமாக வாழ்க்கையில் பெருகணும்னு சொன்னால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்க வேண்டும், நான் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும், நான் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை உயர்த்த 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 அவர் என்னை உயர்த்துவார், என் குடும்பத்தை உயர்த்துவார், என்னுடைய வியாபாரத்தை உயர்த்துவார், என்னுடைய வேலையை உயர்த்துவார், என்னுடைய ஊழியத்தை உயர்த்துவார், என்னுடைய பிள்ளைகளை உயர்த்துவார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே அவரை உயர்த்துகிற பிள்ளைகளை அவர் உயர்த்த சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். அன்பான தேவஜனமே, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் சுருக்கமாக 3 காரியங்களை மாத்திரம் மத்தியிலே சொல்லியிருக்கிறேன். அந்த காரியங்கள் நினைத்து நாம் செபித்து நாம் முடிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். அன்பின் ஆண்டவரே, நாம் உண்மை நோக்கி பார்க்கிறோம். இன்றைய தினத்திலும் கூட ஆசா பாடகர் எழுதினதான இந்த 77 சங்கீதம் இந்த 7 வசனத்தினுடைய முழு பகுதியும் 8 வசனத்தினுடைய முதல் பகுதியும் நாங்கள் இன்றைக்கு தியானிக்க முடியாத கர்த்தர் எங்களுக்கு பாராட்டு கிருபை ஸ்தோத்திர ஆண்டவரே. என் தேவநாய கர்த்தர், நிச்சயமாகவே நீங்கள் ஒருபொழுதும் எங்களை தள்ளிவிடுகிற தெய்வம் அல்ல தகப்பனே. அது நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒருவேளை சப்பா நாங்கள் முகரோதமாய் பெரியமில்லாத காரியத்தை நாங்கள் செய்தோம் என்று சொன்னால் அதை மன்னித்து
உம்முடைய பக்கமாக எங்களை சேர்த்துக் கொள்ளுங்க ராஜா. அது மாத்திரமல்ல, இரண்டாவது அந்த கேள்வி நாங்கள் தியானித்தோமே, இனி ஒருபொழுதும் தயவு செய்தால் இருப்பாரோடு சொல்லி ஆண்டவரே, எங்கள் தெய்வம் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் உதவி செய்யாது இருக்கிற, தயசாது இருக்கிற, நன்மை செய்யாது இருக்கிற தெய்வங்களை தகப்பனே, தேடுகிற யாவருக்கும் நன்மைகளை செய்கிற தெய்வம் நீர் தகப்பனே. சப்பா, இந்நாளில் உங்கள் தேடுகிற ஜனங்களுக்கு நன்மை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். அன்னைக்கு லோத்துக்கு சப்பா இறங்கி நன்மை செய்தீங்களே, ஒரு பெரிய ஆபத்திலிருந்து அவர் குடும்பத்தை தப்பிக்க செஞ்சீங்க ராஜா. இன்னைக்கு தேசத்தை காணப்படும் தகப்பனே, பெரிய ஆபத்திலிருந்து சப்பா, அந்த கொடிய தகப்பனே, இந்த கொலை நோயிலிருந்து உங்கள் நம்புகிற பிள்ளைகளை விடுவீங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த எட்டாம் வசனத்துடைய அந்த முதல் பகுதி சொல்வது போல அவருடைய கிருபையும் அவருடைய கிருபையானது முற்றிலும் அற்று போயிட்டு சொல்லி தகப்பனே, அந்த கிருபை அற்று போகாமல் தலைமுறை தலைமுறைக்காக எங்கள் மேல் இது கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் சொல்லிக்கிறோம் கர்த்தாவே, இந்த மூன்று காரியத்தை நான் விளையங்குள்ள கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் தொடரும் தகப்பனே, மீதமுள்ள சப்பா அந்த மூன்று கேள்விகளையும் நாங்கள் ஒரு நாட்டிலே அறிந்து கொள்ள எங்களுக்கு ஆவியானதாமே நல்ல ஞானத்தையும் அறிவும் கொடுக்கிறதை சொல்லிக்கிறோம். இப்போ கொடுக்குறோம் கர்த்தன் மகா மேன்மையாய் பெரிய காரியங்களை கேடு இருப்பை வாழ்க்கையை செய்திருங்க ராஜா. தேவையெல்லாம் சந்தித்தவர்களும் கூடரும் ஆசீர்வதியும் நாமத்தை மையப்படுத்தும் இயேசு நாமத்தில் சபைங்களும் பிதாவே ஆமென். கர்த்தன் தாமே உங்களை அவரையும் ஆஸ்வதிப்பாராக. பிரைஸ் காட். ஆமென்.